அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிவலிங்கம் பேசுவது போல் தோன்றக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவலிங்கம் அப்படின்றது சிவபெருமானாக நம்ம போற்றி வழிபட்டுட்டு தான் வரோம். சிவலிங்கத்திற்கு அப்படின்னு தனியானதொரு கீர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். சிவலிங்கத்தில் முகம் இருந்தால் நாம் அதை முகலிங்கம்னு சொல்லுவோம். அப்படி முகலிங்கம் நான்கு வகையாக சொல்லப்படுறாங்க. ஆட்டியம், அநாட்டியம், சுரேட்டியம், சர்வசமம், அதுதான் அந்த நான்கு. இதில் ஆடயம் அப்படின்றது 1001 லிங்கம் இருக்கக்கூடியது. சுரேட்டியம் அப்படின்றது 108 லிங்கம் இருக்கக்கூடியது. அநாட்டிய சுரேட்டிய லிங்கங்கள் திருமுகங்களை பெறாதவையாகவும், சர்வசமம் அப்படின்றது 5 முக வேதங்களையும் பெற்றதாகவுமே சொல்லப்படுது. இந்த வீடியோவுடைய ஒரு சின்ன கிளிப்பை தான் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே சிவலிங்கம் பேசுவது போன்று தோன்றக்கூடிய இந்த வீடியோவுடைய முழு பகுதியானது வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சிவலிங்கத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு கோவில்லையும் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய 10 மினிட்ஸ் சேனலை பார்க்குறதா இருந்தால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, சிவலிங்கம் பேசுவது போன்ற வீடியோ காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சிவலிங்கம் அப்படின்றது நிறைய அற்புதங்களை நிகழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய கலியுகத்துலேயுமே நிறைய ஊர்களில் சிவலிங்கத்தில் நிறைய அதிசயங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமே கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிறைய சிவாலயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சிவலிங்கத்தின் மீது வைக்கப்படக்கூடிய மலர்கள் வாடாமல் துளிர்விடக்கூடிய அதிசயம் அப்படின்றது இந்த கோவிலில் நடக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, புதுச்சேரியை அடுத்திருக்கக்கூடிய தமிழக பகுதியான கோட்டை குப்பத்தில் சிவன் லிங்கம் தலையில் வைத்த மறிக்கொழுந்து வாசனைகள் தானாக துளிர்விட்டு வளர்வதை பக்தர்கள் கண்டு வழிபட்டு செல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துடைய கோட்டைக்குப்பம் பகுதியில் அமைந்திருப்பது தான் பார்வதி உடனுறை ஸ்ரீ பரமேஸ்வரர் சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் வட இந்திய நர்மா நதியில் இருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு மாதந்தோறும் பிரதோஷ தினம் அன்று சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது ஒரு வழக்கமாக இருக்கும். பூஜையில் லிங்கத்திற்கு பல்வேறு பூக்கள், வாசனை இலைகளான மறிக்கொழுந்து, மருக உள்ளிட்ட இலைகளை லிங்கத்துடைய தலையில் வைப்பது வழக்கமாக இருக்கு. அப்படி வைத்த மறிக்கொழுந்து இலைகள் வாடாமல் பிரதூஷ தினத்தில் இருந்து அடுத்த பிரதூஷ தினம் வரை வாடாமல் துளிர்விட்டு வளரக்கூடிய அதிசயம் அப்படின்றது நிகழும். இதனை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு காரணம் அந்த சிவலிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய குளுமையான பதம் தான் அப்படின்னு அந்த கோவிலுடைய அர்ச்சகர்களால் சொல்லப்படுது. இந்த கோவிலை தாண்டி இன்னொரு அற்புதமான ஆலயம் இருக்குன்னு கூட சொல்லலாம். புராணங்களில் சிவனுக்கு பல அவதாரங்கள் இருந்தது குறித்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்தை சுற்றி பல அற்புதங்கள் நிகழ்ந்து, இங்கு ஒரு நாளில் 3 முறை சிவன் நிறமாறக்கூடிய அதிசயம் அப்படின்றது நடக்குது. இது நம்மளால் நம்ப முடியுமா அப்படின்னா கட்டாயம் அது நடந்துட்டு தான் இருக்குது. அது நிஜமான ஒரு விஷயந்தான். தோல்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அச்சலேஸ்வரர் கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்காங்க. இங்கு குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவனை மக்கள் அச்சலேஸ்வரர் மகாதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் நந்தி சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோவில்களில் சுல்தான் தாக்கிய போது நந்தி சிலை 1000 தேனீக்களை படையெடுப்பாளர்கள் மீது அனுப்பியதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு படையெடுப்பாளர்கள் கோவிலை உடைக்காமல் திரும்பியிருக்காங்க. 5 வருடங்களுக்கு முன்பாக சிவலிங்கத்துடைய ஆழத்தை கண்டறிய தோண்டப்பட்டிருக்காங்க. ஆனால் 100 அடிக்கு மேல் தேடியும் சிவலிங்கத்துடைய முனையை கண்டுபிடிக்கவே முடியவில்லையா. இந்த காரணத்தால் அகழாய்வு பாதையில் நிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் தான் இந்த அதிசயமானது நடந்திருக்கு. இங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் நிறம் ஒரே நாளில் 3 முறை மாறுமா. சம்பல் ஆற்றின் பள்ளத்தாக்குல அமைந்து இந்த கோவிலில் பக்தர்கள் ஆண்டு முழுவதும் தரிசனம் செய்ய இருப்பாங்க. சிவலிங்கத்தின் நிறை மாறுவதை காண விரும்பாத சிவபக்தர்கள் யாராச்சும் இருப்பாங்களா? கண்டிப்பா அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய
சிவலிங்கத்தின் வண்ணம் காலையில் சிவப்பாக காட்சி கொடுக்கும். சூரியன் உச்சிக்கு வரும் மதிய வேளையில் காவி நிறமாகவும் மாலையில் கோதுமை நிறத்திலும் மாறுமா. சிலர் இதை சிவன் அருளால் நிகழக்கூடிய அற்புதம் அப்படின்னு நம்பப்படுது. விஞ்ஞானிகளும் சூரியனுடைய கதிர்களால் சிவலிங்கத்தின் நிறம் மாறுவதாகவும் சொல்லுறாங்க. தோல்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை அடைவது ஒரு சாகசம் அப்படின்னு சொல்லலாம். இங்கு சில ஆறுகள் வழியாக பயணிக்கணும். இந்த ஆறுகளின் ஆழம் அதிகம் கிடையாது அப்படின்னாலும் மழை காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கு சென்று வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய மற்றொரு அதிசயம் அப்படின்னா இந்த சிவலிங்கத்துடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு இதுவரைக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த லிங்கம் பூமிக்கு கீழே 1000 அடிகள் பொதிந்து கிடப்பதாகவும் ஒரு முறை இதோட ஆழத்தை அறிய அருகில் பள்ளம் தோண்டப்பட்டதாகவும் 1000 அடிகள் தாண்டியும் லிங்கத்துடைய அடிப்பகுதியை அடைய முடியாததால் பள்ளம் தோண்டக்கூடிய பணியானது நிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பிரார்த்தனையாக திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்த கோவிலுக்கு சென்றால் கட்டாயம் திருமணமாகும் அப்படின்னு நம்பப்படுது. ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலிற்கு கூட்டம் பெரிதாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் போக போக இங்கே இருக்கக்கூடிய சிவனின் மகிமையை மக்கள் உணர ஆரம்பித்ததால் கூட்டம் அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இன்னொரு அதிசயமான ஆச்சரியமான கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் அதன் வளரும் சக்திக்காக அனைவராலுமே பயபக்தியுடன் வணங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சத்தீஸ்கர் மாநில தலைநகரான ராய்ப்பூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் காரியாபந்த் என்ற மாவட்டம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரோடா என்ற கிராம பகுதியில் உள்ள காட்டில் பூதீஸ்வரர் மகாதேவி எனும் சிவலிங்கம் அமைந்திருக்கு. உலக அளவில் பெரிய அளவுள்ள சுயம்பு சிவலிங்கமாக இது சொல்லப்படுது. உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் அதன் வளரும் சக்திக்காக அனைவராலுமே பயபக்தியுடன் வணங்கப்பட்டு வருது. சுற்றுப்புற மக்களிடையே இந்த சிவலிங்கம் பாகுரா மகாதேவ் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஒவ்வொரு வருடமே லட்சக்கணக்கான மக்கள் அங்கு வந்து வழிபட்டு செல்வதாக கோவில் நிர்வாகத்தினரால் சொல்லப்படுது. ஒவ்வொரு வருடமும் இந்த சிவலிங்கம் குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி அடையுது அப்படின்றது இது ஒரு அதிசய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அதாவது உயரம் மற்றும் அகலம் ஆகிய இரண்டு பரிணாமங்களில் அதன் வளர்ச்சி அதிகமாக கொண்டுட்டு தான் இருக்குமா. இப்போது நிலவரப்படி அதோட உயரம் 18 அடியாகவும் சுற்றளவு 20 அடியாகவும் கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த சிவலிங்கத்துடைய அளவானது ஒவ்வொரு வருடமுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று வருவாய்த்துறை அதிகாரிகளால் அளவீடு செய்யப்படுவதாக கோவிலில் பூஜை செய்கிறவங்களால சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமே 6 அங்குலம் முதல் 8 அங்குலம் வரையிலும் அந்த சிவலிங்கம் வளர்ச்சி பெற்று வருவது அறியப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களாலையும் இந்த விஷயம் சொல்லப்படுது. சுற்றி இருக்கக்கூடிய 17 கிராமத்தை சேர்ந்தவங்க மக்கள் சபை அமைத்து கோவில் நிர்வாகத்தை கவனித்துட்டு வராங்களாம். பூதீஸ்வரர் மகாதேவ் சிவலிங்கத்தின் அளவு முதன் முதல்ல 1952 முதல் அளவிடப்பட்டுட்டு வராங்க. அன்று முதல் இன்று வரை அதன் உயரமும் அகலமும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கான். கல்லால் தாமதமாக உருவான சுயம்பு சிவலிங்கம் ஒவ்வொரு வருடமும் எப்படி வளர்கிறது அப்படின்றதுக்கான விடை இன்று வரைக்குமே அறியப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. பொதுவாக சிவலிங்கம் அப்படின்றது பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவமே முகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐவரும் 5 தொழில்களை நடத்தக்கூடியவங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதுக்கு ஆதார சக்தியாக இருக்கக்கூடியவர் இறைவன். அவனையே நம்ம முகலிங்கத்தின் மூலமாக தரிசிக்க முடியும். பிரதோஷ காலங்களில் தும்பைப்பூ அர்ச்சனையும் சுத்த அன்னம் நைவேத்தியமும் செய்ய நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்குது. மேலும் காஞ்சியில் இருக்கக்கூடிய கச்சபதீஸ்வரர் கோவிலையும் முகலிங்கம் இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது. மற்றொன்று அப்படின்னா கும்பகோணம் அருகே அமைந்திருக்கக்கூடிய கொட்டையூரில் இருக்குது. இங்கிருக்கக்கூடிய முகலிங்க மூர்த்தி மிகுந்த சக்தி வாய்ந்தவராகவும் அவரை சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் அனைத்து செயல்களிலையுமே ஜெயம் உண்டாகும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. நம்ம சிவலிங்கத்துடைய சிறப்புகளை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பெருங்கி முனிவர் வண்டு வடிவெடுத்து சிவபெருமான வழிபட்டதா சிவலிங்கத்தில் வண்டு துளித்த அடையாளம் ஏற்பட்டிருக்கு. இந்த அரிய வடிவினை நம்ம திருநெல்லூரில் பார்க்க முடியும். இங்கு இறைவன் பஞ்சவர்ணீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தான் அருள் பாலிக்கிறாரு. நீடூரில் ஒரு நண்டு சிவபெருமான வணங்கியதால சிவலிங்கத்தின் உச்சியில் நண்டு வலை இருக்கு. இங்கு சுவாமியின் பெயர் அருட்சோமநாதர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கம் பேசுவது போன்ற அற்புதமான வீடியோ காட்சியும் நம்மளுடைய இந்தியா எக்கச்சக்கமான அதிசயங்கள் நிறைந்த சிவன் தலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு குறிப்பிட்ட
சிவன் கோவிலை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த தகவலானது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான வகையிலையும் பயனுள்ள வகையிலையும் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய 10 Minutes Talk சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே.